இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இரண்டாம் பகுதியாக இந்த காணொலி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே நின்று அதை நம்ம எடுத்து சொல்ல முடியல. இது வந்து மேற்கு சுவர். இப்போ நான் சொல்ல வந்த கல்வெட்டுகள் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வடக்கு சுவரில் தான் இது இருக்குது. கல்வெட்டு மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். இந்த கோபுரத்துக்கு பார்த்திங்களா, அந்த கோபுரத்துக்கு நேர் எடுத்தா பண்ண இந்த கல்வெட்டு இதில் என்ன ஆரம்பிச்சு இது வரைக்கும். இதுக்கப்புறம் கல்வெட்டை நான் படித்து சொல்கிறேன், என்னால் இங்கே நிற்க முடியல, ஓவர் சூடு. சரிங்க, நான் உட்காந்து படித்தே சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாருமே இங்கே இது கொஞ்சம் கோயில் வந்து இந்த நிர்வாகம் வந்து கொஞ்சம் இதுக்கெலாம் நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா ரொம்ப வெயில் காலம் வரும்போதெல்லாம் இங்கே யாருமே வர முடியாமல் இருக்குது. இன்னொன்று இன்றைக்கும் ரொம்ப கூட்டமும் ரொம்ப குறைவாக இருக்குது. சரிங்க, அதுதான் கல்வெட்டு. கல்வெட்டை எடுத்து படித்து சொல்லலாம், ரொம்ப தெளிவாகவும் இருக்குது அந்த கல்வெட்டு. ஆனால் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது. அதனால் கல்வெட்டை வந்து நான் படித்து சொல்கிறேன். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கோவிலுடைய அந்த தில்லை மாக்காளின்னு சொல்கிற கோவிலுக்கும் இந்த இதுக்கும் வந்து சம்பந்தம் இருக்குது. அது மட்டும் இல்லை இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை திருச்சிற்றம்பலம்னு சொல்கிறாங்க, அதை வந்து மாக்காளியம்மன் சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ நம்ம அதே மாதிரி கோப்பரிஞ்சங்கன் காலத்து கல்வெட்டு தான் அவருடைய 10வது ஆட்சியாண்டு கல்வெட்டு. போனது நம்ம எப்போ பார்த்தோமோ அதே 10வது ஆட்சியாண்டு கல்வெட்டு தான் இங்கேயும் வருது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாயகர் திருக்கடலுக்கு எழுந்தருளும். அதே மாதிரி முன்னாடி உள்ளதெல்லாம் அப்படியே தாங்க, மாகேஸ்வர கண்காட்சி செய்வார், கண்டு விடை தந்ததாவது, இது எல்லாமே அப்படியே தான். அதில் என்ன கல்வெட்டு நம்ம சொன்னோமோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் விஷயத்தை மட்டும் நம்ம டேரெக்டாக பார்ப்போம். நாயகர் திருக்கடலுக்கு எழுந்தருளும் விக்ரமச்சோழன் தெங்கு திருவீதி தென்பக்கத்து எழுந்தருள்வித்த. முதல்ல இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நாயகர்னா இங்கே இருக்கக்கூடிய நம்ம திருச்சிற்றம்பலமுடையார். அவர் திருக்கடலுக்கு எழுந்தருளும்னா பிச்சாவரம் தான் கொண்டு போகிறாங்க போலக்கு. திருக்கடல்னால் கடலுக்கு எழுந்தருள் அந்த விழா நடக்குதுல்ல, அந்த விழாவுக்கு எந்த வழியாக போகிறாங்க அப்படின்னா விக்ரமச்சோழன் தெங்கு திருவீதி. இந்த வடக்கு கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வடக்கு கோபுரத்துலேருந்து அப்படி போனீங்கன்னா அதுலேருந்து ஒரு ரோடு போகுது. இப்போ அந்த ரோட்டை அக்ராஸ் பண்ணி தாண்டி போனீங்கன்னா ஒரு இன்னும் ரெண்டு மூணு கட்டலாம் தாண்டி தான் இந்த தில்லைமாக்காளி கோயில் இருக்குது. இந்த வீதியை தான் தெங்கு திருவீதினு சொல்லியிருக்காங்க. ரோடுக்கு பக்கத்தில் இருக்க வீதி இருக்குது பார்த்தீங்களா, அதை விக்ரமச்சோழன் தெங்கு திருவீதின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலகட்டத்தில். அந்த விக்ரமச்சோழன் தெங்கு திருவீதிக்கு தெற்கு பக்கமாக, முதல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, தெற்குங்கிறது அது அதான் தெற்கு. அப்போ விக்ரமச்சோழன் தெங்கு திருவீதிக்கு தெற்கு பக்கம், அந்த விக்ரமச்சோழன் தெங்கு திருவீதிக்கு தெற்கு பக்கத்தில் எழுந்தருளித்த பிடாரி திருச்சிற்றம்பலம் மாக்காளி அங்கே தான் இருக்க கோவில். கரெக்டாக இந்த ரூட் மேப்பே நமக்கு தெளிவாக கல்வெட்டே சொல்லுது. மாக்காளி ஸ்ரீகோயிலும் திருமுற்றமும், ஸ்ரீகோயிலும் திருமுற்றமும், முற்றம்னா சந்நிதி, அந்த சன்னதி, திருமட வளாகத்தினும் அதாவது கோயிலில் உள்ள சந்நிதி, அதே மாதிரி திருமட வளாகம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நடுப்ப அகப்பட்ட பள்ளிப்படையான, பள்ளிப்படைன்னா நினைவிடம், ஒரு பள்ளிப்படை இருந்திருக்கு. அது பேர் விக்ரமச்சோழ நல்லூர்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியை விக்ரமச்சோழ நல்லூரில் சுந்தர சோழவதிக்கு கிழக்கு, சுந்த சோழவதிக்கு கிழக்கு அங்கேயும் ஒரு சாலை பேருக்கு, அது பேர் சுந்தர சோழவதின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கிழக்கு பக்கத்துலேயும் கண்டராதித்த வைக்கல், இங்கே பள்ளிப்படை வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரீசனாக சொல்லியிருக்காங்களே தவிர அதை வச்சு இந்த கல்வெட்டு இல்லை, இது வேறு கல்வெட்டு. ஆனால் அதில் அதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் புரியுது, அதுக்காக அதை சொன்னாங்க. அடுத்து கண்டராதித்த வாய்க்காலுக்கு தெற்கு, கண்டராதித்தர் பேரில் இருந்த வாய்க்காலுக்கு தெற்கு பக்கத்துலேயும் மூன்றாம் கண்ணாற்று முதல் சதுரம், மூன்றாம் கண்ணாற்று முதல் சதுரம் வந்து மூணாவது பாசன வாய்க்காலில் முதல் சதுரத்தில் இருக்கக்கூடிய இவ்வதிக்கு, இவ்வதினா ஏற்கனவே நான் சொன்ன சுந்தர சோழவதின்னு சொன்னோம்ல சாலை, அந்த சாலைக்கு மேற்கு பக்கத்துலேயும் ஏற்கனவே சொன்ன அந்த கண்டராதித்த வாய்க்காலுக்கு, இவ்வாய்க்காலுக்கு தெற்குல உள்ள முன்னாடி சொன்னது என்ன, மூணாம் கண்ணாற்று முதல் சதுரம், அதேமாதிரி மூன்றாம் கண்ணாற்று முதல் சதுரத்தில் கூட்டின நிலம், எல்லாத்தையும் கூட்டி சேர்த்த நிலம் யார் கணக்கிடுறாங்க அப்படின்னா, நிலவரவு கூட்ட பெருமக்களுக்கு, நிலவரவு கூட்ட பெருமக்களுக்கு, அதாவது இந்த கோவிலில் வந்து நிலத்தை அளந்து அதை வந்து பேசிஸில் பார்க்குற ஆளுங்க பேர் வந்து நிலவரவு கூட்ட பெருமக்கள்னு இந்த கல்வெட்டு மூலமாக நமக்கு தெரியுது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கண்காணிக்கு கடவாரவும், கண்காணினா அந்த நிலத்தை கண்காணித்து அதை வந்து அளந்து செய்கிறாங்க பார்த்திங்களா, அவங்கள கண்காணி செய்வார்னு சொல்லுவாங்க. அவங்களும் அளந்து கண்ட குழி, அளந்து அந்த கண்ட குழி எவ்வளோன்னா 140 3/4 அரைக்கால்னு சொல்கிறாங்க. 140 3/4 அரைக்கால், அதாவது
147/8 அந்த அளவுக்கு நிலம் வருது. எது இந்த பள்ளிப்படைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலம். அந்த பள்ளிப்படை என்னன்னு கடைசியில் சொல்கிறேன். இக்கட்டளையில் இப்போ அந்த நிலத்துக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் தள்ளி வாரணாவாசி மகாதேவர் கோயில்னு இன்னொரு கோயில் இருந்திருக்கு. வாரணாவாசி மகாதேவர், வாரணாவாசிங்கும் பொழுது வாரணாசி அது அந்த கோவிலுக்கு உண்டான, ஏன்னா இங்கே நீங்கள் திருவேள்விக்குடியே பார்த்தீங்கன்னா கேதாரநாதர்னு ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கு அந்த காலகட்டத்தில், அதாவது கல்வெட்டில் சொல்லக்கூடிய இப்போலாம் இல்லை. அதே மாதிரி இங்கே வாரணாவாசி மகாதேவர்னு ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. அந்த கோவிலில் உள்ள தானத்தார் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பக்கல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அவங்களுக்கு சார்பாக இந்த திருச்சிற்றம்பல மாக்காளி சண்டேஸ்வர பெருவிலை கொண்ட திருச்சிற்றம்பல மாக்காளி சண்டேஸ்வரங்கும் பொழுது அந்த கோவிலில் உள்ள நிலமாக அது இருந்திருக்குன்னு அர்த்தம். அந்த கோவில் பக்கத்தில் தான் நிலம் இருந்திருக்கு, அதனால் அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலமாக கூட இருந்திருக்கலாம். இந்த 140 அந்த 147/8 லேண்டு அது குழி, அதை வந்து என்ன பண்ணுறாங்க சண்டேஸ்வர பெருவேலை அதுலேயும் மாக்காளி சண்டேஸ்வர பெருவேலைங்கிற பேரில் வாங்கி இவ்வதிக்கு கிழக்கு இவ்வாய்க்காலுக்கு தெற்கு மூன்றாம் கண்ணாற்று முதற் சதுரத்து அந்த ஏற்கனவே சொன்ன நிலத்தை தான் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்த வாரணாவாசி மகாதேவர் திருக்குளத்துக்கும், இந்த வாரணாவாசி மகாதேவர்னு ஒரு கோயில் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த அதுக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்குளத்துக்கும் நந்தவனத்துக்கும் திருமட வளாகத்து வானில வருதிக்கு கிழக்கும் அதுக்கு கிழக்கு பக்கத்துலேயும் இந்த விக்ரமச்சோழன் தெங்கு திருவீதி, இந்த தெங்கு திருவீதின்னு இந்த வீதி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எல்லைக்கு தெற்கு பக்கத்துலேயும் கூத்தாடு நாயகன் திருவோடை மேலே எல்லை குலைக்கு மேற்கும், இது கூத்தாடும் நாயகன்னா வேற இல்லை அது இவர் தான் நடராஜர் தான், திருவோடை மேலே எல்லை குலைக்கு மேற்கும், ஏன்னா தெங்கு திருவீதிக்கு அடுத்திருக்கிறது நம்ம சிதம்பரம் கோயில் தான், அதை மேற்கு எல்லைக்கு மேற்கும் சொல்லிட்டு இந்த வாரணாவாசி மகாதேவர் தேவதான விளைநிலத்துக்கு வடக்கும், வாரணாவாசி மகாதேவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இன்னொரு விளைநிலம் இருந்திருக்கு. அந்த காலத்துலலாம் பெரிய அளவுக்கு பில்டிங்ஸ்லாம் கிடையாது இல்லை, அதனால் விளைநிலத்துக்கு வடக்கும் நடுவுட்பட்ட குழி எவ்வளோ வருதுன்னா 141. இப்போ முன்னாடி எவ்வளோ சொன்னேன், 147/8 சொன்னேன், இப்போ எவ்வளோ வருது 141. அப்போ அக்யூரேட்டாக அதை கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். கொண்டு வந்து 10வது, இது 10வது ஆட்சியாண்டு தான் அவருடைய அந்த அவருடைய 10வது ஆட்சியாண்டு சிம்மன் ஞாயிற்று, சிம்மன் ஞாயிற்றுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம், ஆவணி மாதம் தேதி முதல்னா முதலாம் தேதியிலேருந்து இக்கோயில் காணி உடைய, இக்கோயிலுங்கிறது இந்த வாரணாவாசி கோயிலில் நிலமுடைய வாரசிவன் திருச்சிற்றம்பலமுடையனான கனக சபாவதி கணிதன் அப்படிங்கிறது என்ன செய்கிறான்னா எழுதி தந்த பிரமாணப்படியே வரப்பிரசாதமாக கொண்டு அதையே ஆதாரமாக கை கொண்டு இதுவும் இந்நிலம் விலை கொண்ட பிரமாணங்களும், அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த கனக சபாபதி கணிதன் அப்படிங்கிறவர் தான் அந்த நிலத்தை வந்து இது பண்ணி பிரமாணம் எழுதுகிறார். எழுதி இந்த நிலமும் விலை கொண்ட பிரமாணங்கள், ஏற்கனவே நிறைய நிலங்கள் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த நிலத்துக்குரிய பிரமாணங்களும் இந்நிலம் ஊர்மாவிந்த, இந்நிலம் ஊர்மாவிந்த கடமை குடிமை கழிய எல்லாம் செஞ்சுட்டு அந்த நிலத்துக்குன்னு ஒரு வரிகள் இருக்கும்ல அது எல்லாமே நீக்கி பெரும்பற்ற புலியூர் மூலப்பரிசியார் எழுதின நியோகமும், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பெரும்பற்ற புலியர்னு சொல்லக்கூடிய இந்த சிதம்பரம் கோவில் இருக்கக்கூடிய அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளை நியமித்த ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி செஞ்சு திருக்கை ஒட்டி பண்டாரத்திலே ஒடுக்கும், இதை நான் வழக்கமாக சொன்னது தான் சொல்லிவிட்டு இப்படிக்கு விக்ரமச்சோழன் திருமாளிகை புறவாயில், வடக்கு புறவாயில் தான் அப்படி சொல்கிறாங்க, திருமாளிகை புறவாயில் வடக்கில் திருமாளிகையிலே கல்வெட்டமும் பண்ணுவதே அதுதான் இப்போ நீங்கள் பார்த்த கல்வெட்டு, இந்த 2வது பிராகாரம் இந்த 3வது பிராகாரம் பார்த்திங்களா இது அதுதான் அங்கே கல்வெட்டியிருக்காங்க, அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இவை சோழகோன் எழுத்தென்று புகுந்த ஏவர் திட்டுப்படி கல்வெட்டியது, அதை அங்கே சொன்ன வார்த்தை தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தை சேர்க்குறாங்க, இது தேவர் திருமேனிக்கு நன்றாக பெருமாள் பிள்ளையான சோழகோனார் செய்கிறாங்க. அந்த வாரணாவாசி மகாதேவர்களுடைய கோயில் பார்த்திங்களா அதுக்கு உண்டான சிலையை செஞ்சு கொடுத்ததும் யார், இதே சோழகோனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து கட்டத்தில் வந்து பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளிப்படின்னு சொல்லணும் பார்த்திங்களா, அந்த பள்ளிப்படி என்னென்னா அந்த திருச்சிற்றம்பலம் மாக்காளி கோவில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த திருச்சிற்றம்பலம் மாக்காளி கோவில் வழியாக தான் இந்த நாயகர் கடலில் போகிற விழா இருக்கு பார்த்தீங்களா, அதாவது திருச்சிற்றம்பலம் போகிற இது இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த வழியாக தான் போகும். அங்கே பள்ளிப்படை இருந்திருக்கிறதா ஒரு லேண்ட்மார்க் மாதிரி சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா இதே திரு சிதம்பரம் கோவிலில்
சடையோர்ம சுந்தரபாண்டியர் கல்வெட்டு ஒன்று இருக்குது. அவருடைய கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அக்கன் பள்ளிப்படின்னு சொல்கிறாங்க. அக்கன் பள்ளிப்படை, இன்னொன்று விக்ரமச்சோழநல்லூருங்கிற ஊரில் அக்கன் பள்ளிப்படின்னு சொல்லும் பொழுது விக்ரமச்சோழருடைய அக்காவை கூட இருக்கலாங்கிறதான் கருத்து. விக்ரமச்சோழரின் அக்காவின் பள்ளிப்படை அங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அக்கன் பள்ளிப்படைன்னு மெயினாக கொடுக்குறாரு, விக்ரமச்சோழ அக்கன் பள்ளிப்படை அப்படின்னு ஒரு பள்ளிப்படை அங்கே இருந்ததாக சொல்லப்படுது. இது கல்வெட்டுகள் மூலமாக தான் நமக்கு தெரியும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி இவ்வளோ தான் முடிஞ்சது. என்னால் ஏற்கனவே ரெண்டு கல்வெட்டு, இன்றைக்கி ஒரு கல்வெட்டு, இவ்வளோ தான் முடிஞ்சது. அடுத்த முறை வரும்போது இன்னும் நிறையா சொல்கிறேன். உள்ளே நிறைய கல்வெட்டுகள் இருக்குது, அதை நான் அடுத்த முறை வரும்போது சொல்கிறேன். இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.